உலகை ஒரு பெருவெள்ளம் அழித்தது என்பதற்கான அனைத்து குறிப்புகளையும் அவர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் கவனிக்கத்தக்க வியக்கத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் இந்த வெள்ளத்தை கடவுள்தான் அனுப்பினார் என்று எல்லா சமயங்களும் சொல்லுது சரி இந்த கடவுள் பேரெல்லாம் கிரேக்க மொழியில் பாபிலோனிய மொழியில் சுமேரிய மொழியில் எபிரேய மொழியெல்லாம் பார்த்தோம்னா அந்த வெள்ளத்தை அனுப்பின கடவுள் பேர்லாம் தமிழ் பேராக இருக்குது சரி கடவுள் தான் தமிழ் பேர் என்று சொன்னால் அந்த ஒரு ஒரு கதையிலும் காப்பாற்றப்பட்டவனுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ் பேராக இருக்குது வெள்ளத்தை அனுப்பின கடவுள் பேரும் தமிழ் பேராக இருக்குது வெள்ளத்திலேருந்து காப்பாற்றப்பட்டவர் பேரும் தமிழாக தமிழ் பேராக இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவனாக விவிலியம் பைபிள் சொல்லுகின்ற அந்த ஆள் அந்த நபர் அந்த மனிதன் எபிரேய மொழியில் நாகன் என்ற பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் என்ஏஹெச் நாகன் இந்த நாகன் என்ற சொல்லுக்கு இன்றைய வரையில் கூட எபிரேய மொழி அறிஞர்கள் ஐரோப்பிய அறிஞர்கள் பொருள் சொல்லவில்லை பொருள் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று த எட்டிமாலஜி ஆஃப் த வேர்டு நாகன் இஸ் அன்சர்டன் தெளிவடையவில்லை புரியவில்லை த ரூட் அண்ட் ஆரிஜின் ஆஃப் த word இஸ் நாட் நோன் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க உண்மையாக எழுதியிருக்காங்க இந்த விவிலியத்தை கிரேக்க மொழியில் பதிவு மொழி மாற்றம் செய்தவர்களுக்கு இந்த நாகன் என்ற சொல்லை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் புரிதல் இல்லை இதுக்கு அதனுடைய பொருளும் தெரியல அவங்களுக்கு இது எப்படி மொழி மாற்றம் என்று தெரியாமல் அவர்கள் ஒரு புது பெயரை வச்சாங்க அவனுக்கா நாகன் என்ற சொல்லை எடுத்துகிட்டு ஒரு புது சொல்லை புது பெயரை வச்சாங்க அந்த பெயர் தான் நோவா இந்த நோவாங்கிற சொல்லை அவன் ஏன் வைச்சான் கிரேக்கர்கள் ஏன் வைத்தான் என்று பார்க்கின்ற பொழுது அவன் கப்பல் கட்டி கப்பல் வச்சு இந்த வெள்ளத்திலேருந்து தப்பித்தான் என்ற அடிப்படையில் ஒரு காரண பெயராக நோவா என்ற சொல்லை அவர்கள் வைத்தார்கள் நோவா என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் கப்பல்னு அர்த்தம் இது தமிழில் நாவாய் என்ற சொல்லை அவர்கள் நோவான்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஆக இந்த வெள்ளத்திலேருந்து காப்பாற்றப்பட்ட தமிழன் பேர் நாகன் என்று இருக்குது அவனை காப்பாற்றிய கடவுள் பேர் எபிரேய மொழியில் எல் என்று இருக்குது எல் என்பது அழகான தமிழ் சொல் தமிழில் கடவுளை குறித்த ஒரு சொல் இது இப்படி பல செய்திகள் வந்து இந்த குமரி கண்டம் தொடர்பாக நமக்கு வருது இதில் இன்னும் சிறப்பான ஒரு செய்தி குரானில் நாகன் என்ற சொல் அரபு மொழியில் நூஹ் என்று வருது நாக் என்றது நூஹ் என்று அரபு மொழியில் அவங்க தெளிவுபடுத்தி நூஹ் நபி என்று அவங்க சொல்கிறாங்க இந்த நூஹ் நபியினுடைய வரலாற்றை குரான் இஸ்லாமிய மரபுகள் என்ன சொல்லுது அவர் இலங்கையில் வாழ்ந்திருந்தார் என்பதை தெளிவாக கூறுகின்றன ஆக நாகன் வந்து தமிழை அவன் தங்க கப்பலை கட்டி இந்த வெள்ளத்திலேருந்து வெளியே போனான் என்ற கருத்தை வந்து விவிலியம் சொல்லுது இந்த இஸ்லாமிய மரபு என்ன சொல்லுது அவன் இலங்கையில் தான் இருந்தான் அவன் மனைவியோடு இலங்கையில் இருந்தான் அங்கே அவன் குழந்தை மகன்களை பெற்றெடுத்து நெடுநாள் வாழ்ந்திருந்து அங்கே உயிர் விட்டான் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறாங்க அதில் இன்னொரு செய்தி என்னன்னா அந்த நாகன் என்பவன் அந்த மரக்கலம் கட்டிய செய்தியை கூட இஸ்லாமிய மரபுகள் சொல்லுது என்ன சொல்லுது அது பலாமரத்திலே கட்டப்பட்டது அதை வந்து அரபு மொழியிலிருந்து மொழிபெயர்த்த சில இந்தியர்கள் இந்த ஆர்க் இஸ் மேடு அவுட் ஆஃப் அண்ட் இண்டியன் உட் என்று அவர்கள் எழுதியிருக்காங்க இந்திய மரத்திலிருந்து அந்த நாகன் அந்த மரக்கலத்தை செய்ததாக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெள்ளம் வெள்ளத்தில் வெள்ளத்திலிருந்து தப்பியவர்கள் அதை காப்பாற்றிய கடவுள்கள் இதை பேரெல்லாமே தமிழ் வருது இதில் இன்னொரு செய்தி என்னென்னா இந்த வெள்ளக்காலத்தை பற்றி பலரும் பல்வேறு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைக்கின்ற போது இது குமரிக்கண்டத்தை தான் குறித்தது குமரிக்கண்ட அழிவைத்தான் குறிக்கிறது என்பதை ஐரோப்பிய அறிஞர்களும் சொல்லவில்லை இந்த யூத எபிரேய மொழி அறிஞர்களும் அதை சொல்லலை ஏனென்று கேட்டால் ஐரோப்பிய மொழியல் அறிஞர்களுக்கும் சரி மற்ற அந்த எபிரேய மொழியை சார்ந்த அறிஞர்களுக்கும் சரி தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பது ஒரு நூறு ஆண்டுகள் வரையில் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அது அக்காலத்தில் இருந்தால் எபிரேயர்கள் யூதர்கள் தமிழோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பது வேற செய்தி ஆனால் பிற்காலத்தில் வந்த இந்த எபிரேய மொழி ஐரோப்பிய மொழி அறிஞர்களுக்கு தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பதே அவர்களுக்கு தெரியல அவர்கள் இந்தியாவுக்கு வந்து சமஸ்கிருதத்தை படிப்பார்கள் கீதையை படிப்பார்கள் இன்னும் அந்த கம்பராமாயணம் இது ராமாயணம் இராமாயணம் மகாபாரதம் இவர்கிட்ட படிப்பாங்க அதை ஆய்வு செய்வாங்க இன்னும் பல அந்த உபனிஷத்துக்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் ஆய்வு செய்து இந்தியாவினுடைய முதல் மொழி தான் என்று எழுதி வச்சிருக்காங்க அதாவது உலக மொழிகளை ஆய்வு செய்கிறவர்கள் உலகத்தில் உள்ள பழமையான மொழிகளையெல்லாம் எதுன்னு பார்த்து அவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அவர்களுக்கு தெரிந்த நாளை இந்த மொழிகளை வைத்துக்கொண்டு இதுதான் வந்து இந்தியாவினுடைய முதல் மொழி தமிழ் தமிழ்மொழியை பற்றி எந்த செய்தியும் அவர்கள் பதிவு செய்யவே இல்லை அதனால் தான் தமிழர்களை பற்றிய எந்த விவரமும் மேலை நாட்டவர்களுக்கு போய் சேரவில்லை இதுவரையிலும் கூட தமிழ்மொழிக்கும் எவ்வளவு மொழிக்கும் உள்ள தொடர்புகளை நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன் நான் தொடர்ந்து அவற்றை ஆய்வு செய்கின்ற போது தமிழ்மொழிக்கும் எப்பிரே மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற என்ற அளவில் தான் நான் ஆய்வு பண்ணேன் ஆனால் இன்னும் நுட்பமாக உள்ளே நுழைந்து பார்க்கின்ற போது தமிழினுடைய கிளைமொழி தான் எபிரேய மொழி என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த வெள்ளக்கதையை நாகன் என்ற நோவாவோடு நாம் இணைத்து பார்க்கிறோம் சரி இப்போது இதெல்லாம் வந்து இலக்கியங்கள் சொல்லுகின்ற செய்திகள் இப்போ அறிவியல் என்ன சொல்லுது ஆழ்கடலியல் என்ன சொல்லுது நிலவியல் என்ன சொல்லுது என்பதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வாளர்கள் மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க இந்த இருபதாம் நூற்றாண்டில் கண்டப்பெயர்ச்சி என்ற ஒரு கொள்கை வந்தது அது ஆங்கிலத்தில் வந்து கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்று சொல்லுவாங்க இந்த கண்டப்பயிற்சி என்பது ஒரு நிலப்பகுதி ஒரு ஓடம் போல் ஒரு படகு போல் அப்படியே நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போகுது என்ற ஒரு கொள்கை இதை இந்த கொள்கை வெளிவந்த பிறகு பலர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அது என்ன ஏ ஒரு நிலப்பகுதி எப்படி நகர்ந்து போகும் அதற்கான சூழல்லாம் எங்கே இருக்குது இது என்ன வந்து மரமாக தக்கையாக நடந்து போவதற்கு என்று அந்த கொள்கையை ஏற்க மறுத்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அந்த கண்டப்பெயர்ச்சி என்ற கொள்கை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த கண்டப்பெயர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் அந்த கோண்டுவானா என்ற பெருங்கண்டத்திலிருந்து அந்த குமரிக்கண்டம் என்ற நிலப்பகுதி தனியாக பெயர்ந்து வந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த நிலப்பகுதியை பலர் இந்தியா என்று எழுதுகிறார்கள் சில பேர் ஒரு லேண்ட்மாஸ் என்று எழுதுகிறார்கள் குமரிக்கண்டம் என்று அவர்கள் எழுதுவதில்லை ஆக அவர்கள் ஒரு பகுதி அந்த கோண்டுவானாவிலிருந்து பிரிந்து வந்ததை அவர்கள் அந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா இருபத்தி நான்கில் வெகனர் என்ற ஒரு அறிவியலார் ஒரு புது கொள்கையை சொன்னார் அதாவது கடலுக்கு அடியில் நிலத்துக்கு அடியில் மிக நீளமான தட்டுகள் இருக்கு இந்த தட்டுகள் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் நீள அளவுக்கு கூட இருக்கு இந்த தட்டுகள் அசையும் போது ஏதோ ஒரு மாற்றம் இந்த தரையிலையோ கடல்லையோ நிகழ்வு இந்த தட்டுகள் ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளும்போது மிகப்பெரிய பேரழிவு தோன்றுது அது எரிமலையாக வெடிப்பாக இருக்கலாம் அல்லது ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமியாக இருக்கலாம் அல்லது வந்து நடு கடலினுடைய நடிப்பகுதியிலேயே கூட அந்த எரிமலை வெடித்து குழம்புகள் வெளியேறலாம் இப்படி ஒரு கருத்தை அவர் சொன்னார் இதற்கு வந்து அந்த தட்டுக்களை வந்து பிளேட்ஸுன்னு சொன்னார் அந்த அது வந்து அந்த தியரியை வந்து இந்த தியரி ஆஃப் டெக்லானிக் பிளேட்ஸுன்னு இன்றைக்கி அறிவியலர் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையில் இந்த கொள்கையை யாருமே ஏற்றுக்கல இந்த நிலத்தில் அடியில் தட்டு இருக்குது அது நகருது அது ரெண்டும் மோதும் போது தான் எரிமலை வெடிக்குது நில அதிர்வு வருது சுனாமி வருது இதெல்லாம் ஏற்றுக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி நாலில் நாம் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் சுனாமியை பார்த்தோம் இந்த சுனாமி வந்து எப்படி வந்தது இந்த நிலத்தட்டுக்கள் எப்படியெல்லாம் எங்கெங்கே இருந்து எங்கே நகர்து இந்தோனேஷியா பக்கத்தில் எப்படி மோதிக்கொண்டது என்பதெல்லாம் அதற்கு பிறகு அறிவியல் அதை அறிவிச்சுட்டாங்க ஆக வந்து இந்த குமரிக்கண்டம் அழிந்து போனதற்கு இந்த நிலத்தட்டுக்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்பது அறிவியலாருடைய கருத்து இது வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை இத்துடன் சில ஆய்வாளர்கள் குமரிக்கண்டம் என்ற ஒரு பெரிய மாஸ் இருந்தது உண்மை அது அழிந்து போனதும் உண்மை ஆனால் அது அழிந்ததற்கான காரணங்கள் வந்து பலரும் பல காரணங்களை சொல்கிறாங்க அண்மையில் நாசாவினுடைய ஒரு அறிவியலார் ஏறக்குறைய ஆஸ்திரேலியா பரப்பளவு விட பெரிய ஒரு விண்கல் வந்து இந்திய பெருங்கடலில் விழுந்தது அதனால் தான் வந்து அங்கே இருந்த ஒரு பெரிய நிலப்பகுதி அழிந்ததுன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த பனி ஊர்கள் காலத்தில் அதாவது பனி என்பது இது பனிப்பாளங்கள் கடலில் பெருகி இருந்த நேரத்தில் அது நீராக உருகும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தரையை வந்து அதிக அழுத்தத்தோடு உள்ளே தள்ளுது இப்படி தள்ளும்போது என்ன ஆகுது உள்ளே இருக்கக்கூடிய சில பகுதிகள் வெடித்து வெளியில் வருது அல்லது அழுத்தப்பட்ட இடத்தினுடைய நிலப்பகுதி உள்ளே போகுது இப்படி தான் வந்து இந்த பனிக்கட்டி நீராக மாறின காலத்தில் அந்த குமரிக்கண்டம் என்ற லேண்ட் மாஸ் உள்ளே போச்சு இது ஒரு கருத்து ஆக வந்து பலரும் பலருடைய கருத்தை அறிவியல் மூர்வமாக இன்றைக்கு வெளிப்படுத்தி வர்றாங்க இதற்கான சான்றுகள் நிறையா இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அறிவியல் சான்றுகளும் வருது மற்ற சான்றுகளும் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அண்மையில் கூட பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்கள் வந்து அங்கே ஸ்வீடன் நார்வே பக்கத்தில் கூட இரண்டு அறிவியலார் குமரிக்கண்ட கொள்கை சரிதான் அது அந்த நிலைப்பாடு உண்மைதான் என்பதை சில ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்கங்கிற தகவலை கூட எங்கிட்ட சொன்னாங்க ஆகவே இதெல்லாம் வந்து நாம் இது பொய் இது நடக்கலை என்றெல்லாம் நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அறிவியல் சார்ந்து இலக்கியங்கள் சார்ந்து மரபுகள் சார்ந்து நாம் சிந்திக்கணும் இப்போ கண்ட கொள்கை வந்து அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டால் அது உண்மை என்று உறுதி செய்யப்பட்டு விட்டால் உலகத்தினுடைய வரலாறே மாறிப்போகும் இந்த வரலாறு மாறுவதை சில ஆதிக்க சக்திகள் ஏற்றுக்கொள்வது இல்லை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தமிழன் தான் இந்தியாவினுடைய தொன்மைக்குடி இன்னும் உலகத்தினுடைய தொன்மைக்குடி என்பது குமரிக்கண்ட நிலைப்பாடு சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நடந்துவிடும் அந்த நிலைப்பாடு வருவதை தமிழருக்கு எதிரான சக்திகள் பகைகள் விரும்புவதில்லை ஆகவே இந்த ஆழ்கடலில் இன்னும் சில கருத்தை கூட வைப்பாங்க இவ்வளவெல்லாம் பேசுகிறவங்க இந்திய பெருங்கடலில் அடியில் நுழைந்து ஆய்வு செய்ய வேண்டியதான அங்கே ஒரு பெரிய நகரம் இருந்தது கோட்டை கொத்தளங்கள்லாம் இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் ஏன் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க இதற்கு அறிவியல் சார்ந்து சிலர் சொல்லுகின்ற கருத்து கடலில் வந்து அதுவும் பெருங்கடலில் இந்த நீரோட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் தான் போகும் என்று சொல்ல முடியாது கிழக்கேருந்து மேற்க போகலாம் ஒரு ஆண்டுகள் கழித்து இருந்து கிழக்க வரலாம் இல்லை தெற்கேருந்து வடக்க போகலாம் இருந்து தெற்க வரலாம் இந்த நீரோட்டங்கள் வந்து ஏறக்குறைய நூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட அடியில் அந்த நீரோட்டங்கள் போகும் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்திய பெருங்கடலில் போய் ஆய்வு பண்ணி பார்த்திங்கன்னா மணல் தான் இருக்கும் கோரிக்கண்டத்தில் கட்டப்பட்ட ஒரு செங்கல் வந்து பெருநாட்டிலையோ அல்லது பிரேசில்லையோ கூட போய் கிடக்கலாம் நாம் அதை வைத்து வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது ஆக ஆழ்கடல் ஆய்வு என்பது இந்திய பெருங்கடலை பொறுத்த வரையில் அது ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்காது அதுக்கு அந்த நிலைப்பாட்டை நாம் உறுதி செய்யணுன்னா நிலப்பகுதிக்கு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அளவில் ஆய்வு பண்ணலாம் இப்போ தமிழா தமிழகத்தினுடைய கடற்கரை தென்னிந்தியாவினுடைய கடற்கரை அளவில் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பகுதிகளில் ஆய்வு செய்யும்போது அந்த உறுதியாக சில அந்த பழைய நிலப்பகுதியினுடைய எச்சங்கள் சான்றுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் கிரகம் ஹேங்காக்கு ஆய்வு பண்ணார் அதற்கு மேலே அவரை ஆய்வு செய்ய விடலை அவருக்கு விசா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை திருப்தி அனுப்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் டாக்டர் ஹெக்கெல்னு ஒருத்தர் அவர் ஐரோப்பியர் வந்து அட்லாண்டிஸ்ன்னு ஒரு கொள்கை வெளியிட்டார் அந்த அட்லாண்டிஸ் கொள்கை வந்து கிரீன்லேண்ட்லேருந்து ஆஸ்திரேலியா வரையில் ஒரு பெரிய லேண்ட்மார்ஸ்ட் இருந்தது என்று அவர் சொல்கிறார் அவர் அந்த அட்லாண்டிஸ் கொள்கையில் ஒரு பகுதியாகத்தான் அந்த லெமோரியன் கான்டினெண்ட்டை அவர் சொல்கிறார் அதாவது அந்த லெமோரியன் கான்டினெண்ட்டை மெய்ப்பிக்கிறதுக்காக அந்த தியரி அவர் சொல்லலை அவர் சொல்கிறது அட்லாண்டிஸ் தியரி அதில் வந்து லெமோரியன் காண்டினென்ட் என்பது ஒரு பகுதி அந்த லெமோருங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா அது ஒரு சின்ன வகையான குரங்கு அந்த குரங்குகள் வந்து இன்றைக்கு மடகாஸ்கரில் இருக்குங்கிறாங்க அந்த குரங்குகள் அதிகமாக இருந்த அந்த பகுதியினால் அதுக்கு லெமோரியன் லெமோரியன் காண்டினென்ட்டுன்னு நாங்கள் பேர் வச்சோம் என்று சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு லெமூர் அந்த குரங்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தோனேஷியாவில் இல்லை இலங்கையில் இல்லை மலேசியாவில் இல்லை பர்மாவில் இல்லை காஷ்மீரில் இல்லை இந்தியாவிலே கிடையாது அது இந்தியாவிலேயே இல்லாத ஒரு விலங்கு அது எந்த காலத்துலேயுமே இருந்த மாதிரி தெரியல ஏன்னா புதைப்பொருள் ஆய்வில் வந்து அந்த பழைய விலங்குகளுடைய எலும்புக்கூடுகள்லாம் அவர்கள் ஆய்வு பண்ணும்போது லெமூர் என்ற குரங்கினுடைய அந்த கூடு இந்த பகுதிகளெலாம் இதுவரையில் கிடைக்கவே இல்லை இதுந்தான் மடகாஸ்கர் பகுதியில் இருக்குது அங்கே தான் அது ரொம்ப அருகி போச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த லெமூர் என்ற அந்த குரங்கினுடைய அடிப்படையில் ஒரு காண்டினென்ட் இருந்தது மனிதர்கள் பேர் வைப்பாங்க இயற்கை சார்ந்து பேர் வைப்பாங்க இல்லை அந்த சூழ்நிலையை சார்ந்து பேர் வைப்பாங்க குரங்கு அடிப்படையாக வைத்து ஒரு பேர் யாராவது வைப்பாங்களாங்கிறது அது ஒரு நகைச்சுவையான கேள்வி தான் அந்த அட்லாண்டிஸ் தியரியில் சொல்கிற அவர் அந்த லெமோரியன் கான்டினண்ட்டில் அவர் சொல்கிற கருத்துக்களை இன்றைக்கு நான் இப்போது இதுவரையில் நான் சொன்னேன்ல அந்த மரபு வழி அந்த செவி வழி ஆழ்கடலியல் இலக்கியங்கள் இன்னும் அப்புறம் அந்த டெக்டானிக் பிளேட் கொள்கை கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி எந்த தியரியும் வந்து அந்த லெமோரியன் தியரி ஏற்றுக்கவே இல்லை அது தப்புன்னு சொல்லிட்டாங்க ஆக இந்த லெமோரியன் தியரி வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தியரி என்று அது அடிபட்டு போச்சு அதையும் விட்டுட்டாங்க ஆனால் தமிழர்களுக்கு என்னென்னா இந்த குமரிக்கண்டம் என்ற சொல்லுக்கான ஆங்கில சொல்லு தான் லெமோரியா என்று அவர்கள் ஒரு தவறாக நினைத்து கொண்டு குமரிக்கண்டம்னு தமிழில் எழுதுவாங்க இதில் என்ன வழிக்குன்னா பாவாணரே அப்படி எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில் எழுதும்போது லெமோரியன் கான்டினென்ட் என்று எழுதுவாங்க குமரிக்கண்ட தியரி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களால் சொல்லப்பட்டு வந்தது அது தமிழ் தியரி லெமோரியன் தியரிங்கிறது ஐரோப்பியர்கள் தியரி அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை தமிழ்நாட்டை பற்றியோ தமிழர்களை பற்றியோ அவனுக்கு எதுவும் தெரியாது ஆகவே இந்த லெமோரியன் தியரி என்பதும் குமரிக்கண்ட தியரி என்பதும் முற்றிலும் வேறுபாடானவை தனித்தனி தன்மை வாய்ந்தவை இதில் இன்னொரு சிக்கல் என்ன வந்துட்டுது இப்போது இந்த லெமோரியன் தியரியில் வந்து அவன் சப்த சிந்துன்னு ஒரு இடத்த வேதங்களை மேற்கோள் காட்டி எழுதுகிறான் இந்த சப்த சிந்துகளை தான் வந்து நாங்கள் குடியிருந்தோம் ஆரியர்களாகிய நாங்கள் குடியிருந்தோம்னு இன்றைக்கு இந்த புரோ ஆரியன் எழுதிக்கிட்டு இருக்கான் சப்த சிந்து தான் எங்களுடைய பூர்வீகம் இந்த தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிடர்கள்லாம் மெசப்டோமியாவிலேருந்து வந்தவங்க அவங்க இங்கே வந்தவங்களை நாங்கள் அடித்து தமிழ்நாட்டுக்கு தென்னாட்டுக்கு துறைச்சிட்டோம் என்ற ஒரு வரலாற்றை இன்றைக்கு அவர்கள் சொல்லி வராங்க அந்த சப்த சிந்துங்கிறது என்னென்னா ஏழு ஆறு வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்றும் பெரிய சப்தம்லாம் ஏழு ஏழு ஆறு அங்கே இருந்ததுனால சரஸ்வதி ஆறு ஓடிச்சு இந்த சரஸ்வதி ஆறு எப்போ ஓடிச்சு அது எப்படி மறைஞ்சிதுங்கிறதெல்லாம் இன்னும் அது மெய்ப்பிக்கப்படலை அந்த அப்படியே அது ஓடி இருந்தால் கூட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஓடி இருக்கலாம் அந்த சரஸ்வதி ஆறு ஓடினப்பெல்லாம் இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்கும் வரவும் இல்லை யாருக்குமே அந்த இந்தியர்களும் யாருமே அந்த சரஸ்வதி ஆற்றை பற்றி எந்த குறிப்புமே எழுதி வைக்கல ஆக அது இது நம்ம செய்திக்கு புறமான செய்தி இருந்தாலும் நான் எதற்கு சொல்கிறேன்னா அந்த லெமோரியன் தியரியில் வந்து சில கோடிட்டு காட்டக்கூடிய சில செய்திகள் அந்த ஆரியர்கள் பிடித்து கொண்டு நாங்களாம் இந்தியாவினுடைய தொன்மக்குடிகள் பூர்வீக குடிகள் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த தியரி உருவாக்கியிருக்கு இந்த சூழ்நிலையில்தான் லெமோரியன் தேரி நம்ம தியரி இது தமிழருடைய தேரின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறத இனிமேல் யாராவது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை மாற்றிக்கிங்க எமோரியன் தியரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குமரி கான்டினென்ட் தியரி இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏறக்குறைய நமக்கு ஒரு எழுபத்தைந்து விழுக்காடுக்கு மேலாக இந்த குமரி கண்ட நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே குமரிக்கண்டம் என்பது பன்னிரண்டு பதினான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன தமிழருடைய தாய்நிலம் அங்கே அந்த நாட்டை வளப்படுத்திய பகுருளி நாகரிகம் நாகரிகம்தான் உலகின் முதல் நாகரிகம் இந்த பகுருளி ஆற்றினுடைய நாகரிகம்தான் காலப்போக்கில் ஆக ஆற்று நாகரிகமாக மலர்ந்தது இந்த பகுரொளி ஆற்றினுடைய நாகரிகத்தின் அடுத்த தொடர்ச்சி வைகை தாம்பரமணி பரணி ஆற்று நாகரிகம் இதனுடைய தொடர்ச்சி தான் சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி சுமேரிய மெசபட்டோமிய நாகரிகம் ஆக உலகம் முழுவதும் உள்ள நாகரிகம் குமரி கண்டத்திலே தோன்றி பரவியது என்பதற்கான சான்றுகளையும் விளக்கங்களையும் என்னுடைய நூல்களில் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வகையில் நான் விளக்கியிருக்கிறேன் இந்த முடிவுகள் நான் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த சான்றுகளை விட இன்னும் கூடுதலான சான்றுகள் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே தலைமுறைக்கு கிடைக்கும் கிடைக்கப் போவது உறுதி என்ற அளவில் இந்த குமரிக்கண்டம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம்